எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. பிளேட் டெக்கரேஷன் எல்லாமே வந்து சசி நமக்காக செஞ்சு காட்டினாங்க. நாங்கள் இந்த வீடியோ கொடுக்குறப்ப ரெண்டு வீடியோ முன்னாடி வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து பார்ட் த்ரீக்கு போகிறோம். பார்ட் த்ரீல வந்து சசி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கேட்கலாம். வணக்கங்க. அடுத்து நம்ம விஷா பிளேட் டெக்கரேஷன் மூலமாக அடுத்து தெரட்டி ஃபங்க்ஷன் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி நம்ம சொல்ல போகிறாங்க. தெரட்டி ஃபங்க்ஷன்ல மெயினாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோன்னா பெண்களுக்கு வந்து குடிசை கட்டுவாங்க. குடிசை கட்டி அதுல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து மஞ்சள்ல குளிக்க வைப்போம். குளிக்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மனையில உட்கார வச்சா மாமா வந்து சீர் கொண்டு வருவார். இதெல்லாம் வந்து ஆர்டரா நடக்கும். என்ன பண்றோம் அப்படிங்கறது வந்து இப்ப நீங்க தத்ரூபமா செஞ்சு கொண்டு இல்லாம தாய் மாமா சீர் இருக்கு இல்லைங்களா, அந்த சீர் எல்லாம் இல்லாம எக்ஸ்ட்ராவா இவங்க வந்து நிறைய செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். அப்புறம் விஷா பிளேட் டெக்கரேஷன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இப்ப நம்ம அதை பத்தி அவங்க கிட்ட போயிடலாம். ஏன்னா நான் அதை பத்தி ரெண்டு வீடியோலயும் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. சொல்லுங்க மேடம். முதல் வந்து நான் பிளேட் டெக்கரேஷன் ஏன் முதல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னாங்க, 2015 என்னோட பெரிய பொண்ணுக்கு வந்து நாங்கள் சீர் வச்சோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துடனே நான் வந்து பெரிய பொண்ணுக்கு 51 தட்டு வச்சேங்க. அவள் பிறந்ததுலேருந்து எந்தெந்த பொருளை தொட்டாலும் இனி எதெல்லாம் தொடுவாலும் அது எல்லாமே அது கான்செப்டாக வச்சு சிலதெல்லாம் வாங்கி வச்சேன். செய்ய முடியாதெல்லாம் களிமண்ணே செஞ்சு வச்சேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிர. அவளை வந்து அவளுக்கு யாருமே இந்த மாதிரி செஞ்சிருக்கவே கூடாது, செஞ்சிருக்க முடியாதுங்கிற மாதிரி 51 தட்டு வச்சேங்க. பலகாரங்களே அவர்களே வித விதமான உருண்டைகள், எல்லா வகையான உருண்டைகள், பாசிப்பருப்பு பச்சைப்பருன்னு சொல்லிட்டு அதுலயே வந்துங்க ஒரு 10 உருண்டைகள், 10 டைப் ஆஃப் முறுக்கு, அந்த மாதிரி விதவிதமான எல்லாமே செஞ்சுங்க. நான் முதலே சொல்லிட்டேங்க, வர்ற அத்தனை கெஸ்ட்கிட்டையும் நீங்க தனித்தனியே யாரும் பிளேட் கொண்டு வராதிங்க. இங்க இருக்கிற பிளேட்லயே நீங்க எது பிடிக்குதோ அதை நீங்க எடுத்து வந்து நீங்களா வச்சதா கூட நீங்க வச்சுக்கங்க. ஆனா இந்த 51 தட்டு தான் என்னோட பொண்ணோட சீர்ல நல்ல பிரம்மாண்டமா இருக்கும்னு சொல்லிட்டுங்க பெரிய அளவுல செஞ்சிருக்கேங்க. அதெல்லாம் நீங்க போட்டோஸ் வச்சிருக்கீங்களா? நான் வச்சிருக்கேன், ஆல்பத்துல இருக்கேன் மேடம். நான் உங்களுக்கு அவசியம் சென்ட் பண்ணிடுறேன். கண்டிப்பா சென்ட் பண்ணுங்க, எல்லாரும் பாப்பாங்க. நீங்க உங்க பொண்ணுக்கு எப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறத என் பொண்ணோட சீரையே நான் வந்துங்க ஒரு ஒரு விஷயத்தையும் நான் வந்து நீங்க இப்ப சொல்லும் போது நான் இப்ப என் பொண்ணு திரட்டிக்கு எப்படி எல்லாம் பண்ணேன், கல்யாணத்தை பண்ணி நிச்சயதார்த்தத்துக்கு எப்படி எல்லாம் பண்ணேன். நான் அப்படிதான் மாப்பிள்ளை வீட்டுல வந்து எங்க சமந்தி வீட்டுல நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, நானே எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நாங்க பண்ண வேண்டிய முறை நாங்க வந்து பைசா கொடுத்துறோம், நாங்க அது வேணா எவ்வளவு வேணா கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், ஆனா பண்றது எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க கிட்ட உரிமையா கேட்டு உங்களை மாதிரிதான் நானுமே வந்து பிளேட்ஸ் எல்லாம் எல்லாமே நானே டெக்கரேஷன் பண்ணேன். 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க என்னோட ஒர்க் எல்லாமே. அதுல இருந்தே என் பொண்ணோட திரட்டியை நான் அவ்வளவு கிராண்டா பண்ணுங்க. யாருமே வந்து வீட்டுல வந்து ஜென்ஸும் கூட இருக்கவங்க ஹெல்ப்புக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து நமக்கு பக்கபலமா இருந்தாதான் நம்ம பண்ண முடியும். எங்க வீட்லயும் அதே மாதிரிதான். எங்க வீட்டுக்காரரும் இப்ப நீங்க வர்றீங்கன்னா முனைகாலுக்கே எழுந்துச்சு நான் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆபீஸ் போயிட்டாரு. இன்னைக்கு சண்டே எல்லாம் வந்து 5 மணிக்கு முன்னாடி போக மாட்டார் காம்ப்ளெக்ஸ்க்கு, இன்னைக்கு சீக்கிரமே போயிட்டாரு. அதனால நம்ம அவங்க இந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணதுனாலதான் நான் சப்போர்ட்டுங்க மேம். நான் வந்து ஒரு சின்ன சின்ன இல்ல புரியுது உங்களுக்கு, நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்க அப்படின்னா அவர் வந்து எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவார் ஒவ்வொரு விஷயத்திலயும். ட்ரெஸ் கூட மேம் நான் வந்து சாரி தான் கட்டணும், இது ட்ரெடிஷ்னலா பண்றோம் ட்ரெடிஷ்னலா பண்றோம் சாரி கட்டலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் ஆனா அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வேண்டாமா உனக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே வந்து நீ எஸ்டர்டே நேத்து கூட்டிட்டு போய் எடுத்து கொடுத்தாரு. சூப்பரா இருக்கு. அதாவது நம்ம ஒண்ணு பண்றோம்னா அது அவ்வளவு அவரும் சேர்ந்து என்ஜாய் பாருங்க. அவங்க சரசு சமையல் சேனல்ல வர்றதுக்காக சார் வந்து அவரே போய் செலக்ட் பண்ணி சுடிதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. என்ஜாய் பண்ணுவாரு மேம். நம்ம ஒண்ணு பண்றதையுமே நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். நாங்க வந்து ஜஸ்ட் லைக் இப்படி பாத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, வந்து அதை ரசிச்சு பாப்பாருங்க. அதனாலே நமக்கு இன்னும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். இன்ஸ்டஸ் எல்லாம் வந்து நிறைய அவங்க கிட்ட வந்து கத்துக்கணும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப நல்ல திறமையா எல்லாமே பண்ணிருக்காங்க. பாராட்டுங்க எல்லாருமே, நீங்களும் பாராட்டுங்க அவங்க. அவர் செம்ம ஃபுட்டிங் மேம். அதாவது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பொரியல் வேணும் ஒரு வறுவல் வேணும் அவ்வளோ எதிர்பார்ப்பாருங்க. இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணதுன்னா அந்த மாதிரிலாம் கேட்கறதே இல்லைங்க மேம். என்னோட ஒர்க் அனுசரிச்சுங்க எது செஞ்சு கொடுத்தாலும் பெசாமல் சாப்பிட்டு சாப்பிடுங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஆமாங்க, வீட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றதே ஒரு பெரிய கிஃப்ட் தான் இல்லையா மேடம்? என்னோட சின்ன கிஃப்ட்டுங்க இந்த வேர்ல்ட் பெஸ்ட் குக்குக்காக வேர்ல்ட் பெஸ்ட் கத்தி கொடுப்பேன். கத்தியோட ஸ்பெஷலே வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இது வந்து மழுங்கவே மழுங்காது. சமையலுக்கு உதவியா இருக்கிறதா வாங்கிட்டு வந்துருவீங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நீங்க வந்து ஷார்ப்பே பண்ண வேண்டியது இல்லை. சரி, நம்ம மறுபடியும் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்களா, அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க 10 இயர்ஸ் மறுபடியும் சாணம் படிக்கணும் எதுவுமே வேண்டியது இல்லைங்க. இது எப்பவுமே ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குங்க. என்னென்னா நம்ம ரிலேட்டடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு
ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணோட வீர விளையாட்டுகள் என்ன இருக்கு, ஒரு மாமாவோட சீர் எப்படி கொண்டு வருவார், மாமன்னா நமக்கு அந்த பாட்டு ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா, தங்க குழந்தை கொண்டு வந்து அந்த பாட்டு ஞாபகத்தை அதை வந்து ஒரு கான்செப்டாக வச்சு அது ரெடி பண்ணிச்சிங்க. அடுத்தது வந்து புதுசை பொண்ணை வந்து நமக்கு புதுசு கிளம்புறது இல்லைங்களா, அதுக்காக அது ஒரு செட்டப். இந்த மாதிரி பெண்களுக்கு தேவையான அப்படியே நம்ம பாட்டுக்கிட்டே பேசிக்கலாம். மேம் இது வந்து ஆராத்தி பிளேட்டுங்க. எங்கேஜ்மெண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு நம்ம வந்து முன்னெல்லாம் வந்து ஒரே ஒரு தட்டு சுற்றுவோம் இல்லைங்களா, இப்பெல்லாம் வந்து கான்செப்டாக வந்து அஞ்சு தட்டு ஏழு தட்டு அப்படின்னா சுற்றுறாங்க. அப்போ அந்த தட்டுலேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும்னு சொன்னதுனால நான் ஒரு ஒரே ஒரு கான்செப்ட்டுக்கு இதை கொண்டு வந்திருக்கேன். இது மாதிரி நம்ம எவ்வளோ தட்டு வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ரெடிமேடாக இருக்குங்க, சொன்னாலும் நம்ம உடனே கொடுத்துடலாம். நெல்லிக்காய் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, வாடாமல்லி நெல்லிக்காய் வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. பொண்ணு வந்து ஆமாம் மேம், ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்காங்க, அதை சுற்றி ஒரு சின்ன ஒரு வாடாமல்லியில் ஒரு சின்ன டெக்கரேஷனுங்க. இது வந்துங்க வாழை இலை இருக்கு இல்லைங்களா, வாழை இலையில் பண்ணுற டெக்கரேஷன். இது மாதிரி நம்ம வாழை இலையில் எல்லா டெக்கரேஷனுமே நம்ம செய்யலாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக பண்ணிக்கலாம், நம்ம இது இல்லாமல் வந்து நம்ம வெத்தலையில் பண்ணலாங்க, வெற்றிலையில் கூட பண்ணலாம். ஆமாம் மேம், இது வந்து எம்டிஎஃப் சீட்டில் வச்சுங்க, இது மாதிரி பேக்ட்ராப் வச்சு பண்ணுறது வந்து இப்போ இது புது கான்செப்டுங்க. இந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி ஒரு பழத்தெல்லாம் எதுவுமே கலரிங்கெல்லாம் பண்ணாமல் ஆனால் கொஞ்சம் பிரம்மாண்டமாக காமிக்கணும்னா நம்ம இந்த மெத்தட் போய் ஒரிஜினலாகவே அப்படி ஒரிஜினலாகவே. இது வந்து மஞ்சள் அரைக்கிறதுங்க மேம், இப்போ வந்து நம்ம தெரட்டிக்கு வந்து நம்ம மஞ்சள் அரைக்கும் இல்லைங்களா, அதுக்காக இந்த டெக்கரேஷன் செட்டுங்க. அது வந்து குடிசைக்குள்ள விடுறது. ஆமாங்க, ஒரு பொண்ணு வந்து இப்போ குடிசைக்குள்ள வந்து கூட்டிகிட்டு வந்து மனையில் போகிற வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அந்த குட்டி குட்டி மினியேச்சர்ஸுங்க, பழம் தேங்காய் வெத்தலை இதெல்லாமே வந்து நம்ம குட்டியாக ரெடி பண்ணி அது கூட வச்சுருக்கோம். இது வந்து சாக்லேட் டாலுங்க மேம், இது வந்து நம்ம சாக்லேட் டாலுமே வந்து நல்ல ஒரு நல்ல கிராண்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது வந்து மாமா வந்து சீர் கொண்டு வர்றாருங்க மருமகளுக்காக, பாத்தீங்கன்னா தங்க கொண்டு கூட்டி கொண்டு வர்றாருங்க. இது வந்து நம்ம பழைய காலத்துல இப்படித்தான் மாட்டு வண்டியில மாடு பூட்டி மாமா சீர் கொண்டு வர்றத ரொம்ப தத்ரூபமா காட்டியிருந்தாங்க. இது வந்து வீர விளையாட்டுகள், பெண்கள் வந்து என்னென்ன விளையாண்டாங்க அந்த காலத்துல அப்படிங்கறதுக்காக அந்த விளையாட்டுகள் பத்தின சும்மா ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்கேங்க மேம். அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் டால் அவ்வளவுதான் மேம், வித்தியாசமா இன்னொரு சாக்லேட் டால் வச்சிருக்கேங்க. இந்த டிஸ்பிளேல இருக்கிற இந்த மாவன் சீராகட்டும் இந்த குடிசையாகட்டும் இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். ஆமா மேம், அதான் இப்போ ஒரு ஃப்ரூட் வச்சோ ஒரு தேங்காய் வச்சோ பண்ற அந்த டெக்கரேஷனுக்கு மட்டும்தான் சார்ஜோ இல்லையா, இதுக்கெல்லாம் நம்ம சார்ஜ் பண்றது இல்லைங்களா. இதை வந்து அஞ்சு பிளேட் எடுத்தாங்கன்னா ஒன்று ஃப்ரீயா கொடுக்கணும், ஏழுனா ரெண்டு, ஒன்பதுனா மூணு. ஏன்னா அதை நம்ம கொடுத்தாதான் ஸ்டேஜ் ஃபில் ஆகுங்க, வெறும் அஞ்சு பிளேட் கொண்டு போய் வச்சு அந்த ஸ்டேஜ் ஃபில் ஆகாது. ஃபில் ஆகாதுக்கு அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமும் ஒரு கிராண்டும் இருக்கு, அதுக்காகவே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே இது மாதிரி கொடுக்குறோம். இந்த டாய்ஸ் வந்து ரெடிமேடா எப்பயுமே நீங்க வச்சிருப்பாங்க மேம், வச்சிருக்கோம். இப்போ இந்த சைடில் கொடுத்துருக்கீங்க இல்லையா சசி, இப்போ இதெல்லாம் இந்த ஃப்ளாஸ் எல்லாம் தூவிருக்கீங்க, இதெல்லாம் வந்து இதில் விட்டேனா? எஸ் மேம், இதெல்லாம் எம்டிஎஃப் ஷீட்டில் அடிச்சிருக்கேங்க மேம். ஷீட்டில் அடிச்சு நீங்கள் கோலம் போட்டிருக்கீங்க? கோலம் போட்டிருக்கேங்க மேம். சூப்பராக இது வந்து நம்ம வந்து கோலம் போட்டும் பண்ணலாம் மேம், பூ வச்சு பண்ணலாம், முளப்பாரி வச்சு பண்ணலாம். பர்மனண்ட்டாகவே இந்த உட்டன் பாட்டர் எல்லாமே வச்சிருக்கீங்களா? எஸ் மேம், வச்சிருக்கேங்க மேம். அது வந்து முன்னாடி நான் ரெடி பண்ணல, இப்போ உங்களோட சேனலுக்காகவே நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபியூச்சர் கார்டாக யோசிச்சுங்க, உங்களுக்காகவே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்களோட திறமையை காட்ட முடியுமோ, கைவண்ணத்தை காட்ட முடியுமோ, அதெல்லாம் பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம முன்னாடி எல்லாத்தையுமே படைச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் கிட்ட எனக்கு ஒரு சின்ன வந்து ரெக்வஸ்ட்டுங்க, அது என்ன அப்படின்னா இதெல்லாம் பார்த்துருக்கீங்க, இனி இதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட பேர் சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்க. என்னோட நம்பர் வந்து மேடம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேலே வீடியோலையும் ஸ்க்ரால் பண்ணிடுவாங்க, நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சஜஷன் தான் சொல்லுங்க. வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து அவங்க எதிர்நோக்கி காத்துருக்காங்க. எஸ் மேம், ஒவ்வொரு வேல்யூபிள் கமெண்ட்ஸும் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் எல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்ல பொண்ணுன்னு கூட சொல்லலாம், மேம்லாம் சொல்லாதீங்க. ஓகே மேம், உங்களோட ஆசிர்வாதம் எப்பவும் எங்களுக்கு கண்டிப்பாக 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 வந்து இந்த அளவுக்கு வந்து எங்க வீட்டுக்கே இவ்வளவு கொண்டு வந்து நீங்க செஞ்சது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சசி, நானும் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு நினைச்சேன், என்னால போக முடியல வெளியில இன்னைக்கு, அதனால எங்க வீட்டு
பொடி எல்லாமே பிரியாணி மசாலா பருப்பு பொடி எள்ளு பொடி சாம்பார் தூள் இட்லி பொடி எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்கேன். டேஸ்ட் பாருங்க, சாருக்கே சொல்லி டேஸ்ட் பண்ண சொல்லுங்க. இதுதான் என்னோட கிஃப்ட். பெஸ்ட் கிஃப்ட் அவர்கிட்ட கொடுக்குறாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாருங்க. டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. இது வந்து எந்த ஸ்பான்சர் வீடியோவோ எந்த இது எதுவுமே இல்லைங்க. அவங்க இதுக்காக மெனக்கெட்டு ஒரு 20,000 மேல செலவு பண்ணி எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம வியூவர்ஸ்க்காக காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. அதனால நீங்க வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேவைப்படுறவங்க நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. நல்ல திருத்தமான முறையில அழகான முறையில உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரொம்ப அழகா செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் சசி சார்பா. மேடம், நீங்க வந்து எங்களை மாதிரி ஒரு பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து கருவில நிறைய பேர் நல்ல பேர் இருக்கீங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்கிட்டையும் போய் நான் இதை பண்றேன் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. உங்களோட சேனல் மூலமா எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது வந்து எல்லாரும் அவன் செய்ய மாதிரி வளர்ந்து வர ஒரு சின்ன சின்ன கலைஞர்களுக்கு நீங்க வீடியோல வந்தது இறைவனுடைய அருள் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நான் உள்ள வந்தாலே சாய்பாபா பார்த்தேங்க மேம். அந்த சாய்பாபா வச்சிருந்தீங்க, சாய்பாபா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு இது நாளுமே இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணும்போது நான் சாய்பாபாவுக்கும் என்னுடைய ஆருத்ராவுக்கும் நான் வந்து ஆத்மாத்மா விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டுதான் வருவேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கும் நான் வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் என்னோட சேனல் மூலமா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்புறேன், நினைக்கிறேன் இல்ல நம்புறேன். வியூவர்ஸ் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அம்மாவோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம நிச்சயமா வந்து இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணலாங்க. எல்லாரும் வந்து சர்வ சமையல் பாருங்க, அதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. சசியோட இந்த பிளேட் டெக்கரேஷன் வீடியோ மூணையுமே நீங்கள் எல்லாருமே பார்த்து ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க சசியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேங்க. வீடியோலையுமே நான் வந்து நம்பர் கொடுக்குறேன். வாசல் வரைக்குமே நான் வந்து வழி அனுப்பினேன். சசியும் கிளம்புற வரைக்கும் எனக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புனாங்க. பாய் விவாஸ், மறுபடியும் சந்திப்போம். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் எல்லாமே நாங்கள் வீட்லேயே சுத்தமாக சுகாதாரமாக ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.